வணக்கம். என்னுடைய பெயர் சோ சந்திரன். தெருக்கூத்து முகவினை இசை தொழில் செய்கிறேன். இது வந்து 44 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறோம். பல கம்பெனிகளுக்கு போயிருக்க, பல நாடுகளுக்கு போயிருக்க, பல மாநிலங்களுக்கும் போயிருக்கேன். எங்களுடைய தலைமுறை வந்து 4. என் தகப்பனார் எனக்கு குரு, தாத்தா இசைக்கலைஞர், அப்போ கொள்ளு தாத்தாவும் இசைக்கலைஞர். என்னோட சேர்த்த 4 தலைமுறை. என்னிடம் பயிற்சி நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. கூத்துச்சங்கன் காஞ்சிபுரத்தில் நடக்குது, அதில் வாத்தியாராக இருந்திருக்கேன். 98லேருந்து 2013 வரைக்கும் வாத்தியாராக இருந்திருக்கேன். சில பல மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நாசர் வாசிக்கிறவங்க தான் முகவனை பயிற்சி பண்ணுவாங்க, அதுவும் முதுகில் தான் பண்ணுவாங்க. நான் இளைய தலைமுறைக்கு நேர்முக பயிற்சி கொடுத்துருக்கேன், ஆண் பெண் ரெண்டு பாலருக்கும் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய தொழில். நான் ஆரம்பத்திலே நாதஸ்வர கலைஞனாக இருந்தேன். நாதஸ்வர கலைஞராக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஒருவருக்கு ஒருவர் திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் சரி, நம்ம இதில் ஒரு மூமெண்ட் பண்ணி முதலிடம் பிடிக்கிற மாதிரி ஒரு திறமை காட்டணும்னு சொல்லிட்டு இதுக்குன்னு முழு நேரத்தை ஒதுக்கி நான் சுற்றுக்கிட்டு கூத்துத்துறையிலேருந்து இது கற்றுக்கிட்டு கூத்துத்துறையில் 44 வருஷமாக இருக்கேன். என் அப்பா தான் எனக்கு குரு. இந்த கருவியினுடைய பெயர் முகவேணையின் பெயர். இது சுருதி, நான் 4.5 சுருதி சுருதி. இதில் வந்து மாயாமால கௌல ராகத்தில் கீழே வாசிக்கலாம், மையத்தில் வாசிக்கலாம், மேலே வாசிக்கலாம். கீசாய்க்கு இதில் ஸ்வரம் கிடையாது. மத்தியம் கீசாய், மத்திய சாய், மத்திய சாயும் மேல் சாயும் தான் இதில் ஸ்வரங்கள். இந்த கருவினுடைய அமைப்பு தெருக்கூத்துக்காக இந்த வடிவத்தை இப்படி அமைச்சிருக்காங்க பெரியவங்க. இந்த கருவி வந்து வட தமிழகத்திலையும் மேற்கும் சில இடத்துல கிராமத்துங்களில் பண்ணுறாங்க. இது பொதுவாக வந்து தெருக்கூத்தில் வாசிக்கலாம், கோவிலுங்களில் பிராமணர்கள் கேட்பாங்க, அதுலேயும் வாசிக்கலாம். அப்படியே வாசிச்சுருக்கேன். உத்தரமேரு பெருமாள் கோவிலில் கேட்டுருக்காங்க, வாசிச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லா கோவிலும் கேட்பாங்க. அந்த மாதிரி யாரும் போகிறவங்க இல்லை, அவங்கவுங்க கம்பெனியில் இருக்காங்க. அடியானுக்கு இதில் நான் முயற்சி எடுத்ததுக்கு பலன் திறமையை பாராட்டி தமிழ்நாடு அரசும் வந்து மாவட்ட அளவில் கலை நண்பனை விருதும் கொடுத்துருக்காங்க. இப்போவும் பயிற்சி வீட்லேயும் எடுக்கிறாங்க. நான் 2013 ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன், கட்டக்குத்து குருகுலத்துலேருந்து. இப்போ வீட்டிலே வந்து ஒரு 4-5 பேர் வந்து பாடம் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. 2005 கட்டக்கூத்து குருகுலம் வாயிலாக ஆலந்து போயிருக்கோம். ஆலந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், அந்த ஒரே பயணத்தில் அந்த நாடுகளை போயிட்டு கூத்து நடத்திருக்கிறோம். அங்கே மொழி வேறு, நம்ம தமிழ் மொழி அங்கே எப்படி பண்ணுறோம் கூத்து வடிவத்தில்னா, தியேட்டரில், சினிமா தியேட்டரில் இங்கே நாடக கதையை வந்து இங்கிலீஷில் எழுதி அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது. இதை வந்து அந்த தியேட்டரில் அந்த கேசட்டை போட்டு இங்கிலீஷில் மொழியாக்கம் போவோம், தமிழில் கூத்தல் நடிப்போம். இதில் இங்கிலீஷு எல்லா நாட்டுக்கும் பொது மொழி, ஆங்கிலம். அதே போல் இந்த இசை வந்து எல்லா நாட்டுக்கும் பிடிக்கும். அதனால் ரெண்டுமே ரசிப்பாங்க. கதை ஸ்டோரியை வந்து திரையில் பார்ப்பாங்க. கூத்து அதே மேடையிலே நடக்கும், தெரியாங்கே இப்படி தான் நடத்தணும் வெளிநாடு. மறுபடியும் சிங்கப்பூர் போயிருக்கேன். சிங்கப்பூருக்கு அடுத்தது குவைத் போயிருக்கேன். இதுதான் வெளிநாடு போனது. இத்தாலியும் போயிருக்கோம். இந்தியாவில் வந்து கொல்கத்தா, டெல்லி, ராஜஸ்தான், பல்லாரி, கர்நாடகா, ஆந்திரா விஜயவாடா, பாண்டிச்சேரி, இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக, பொள்ளாச்சி, மதுரை,
தஞ்சாவூர் எல்லாம் இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கோம். இந்த தொழிலில் போய் நடிச்சிருக்கோம். நானும் கூட போயிருக்கேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து மாணவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களை அங்கேயே கூத்து கற்றுக் கொடுத்து கூத்து தான் கற்றுக் கொடுத்து கற்றுக்கிட்டாங்களே தவிர மியூசிக் யாருக்கும் கிளாஸ் எடுக்கல. நிறைய முறை யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு. மற்றபடி வந்து இன்குலாப் பேராசிரியர் மறைஞ்சிட்டார். அவர் அவர் எழுதின அவ்வை நாடகம்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் வந்து 30 வருஷமாக காலேஜ் பிள்ளைங்க மடிச்சார் கட்டிக்கிட்டு இந்த கட்டையில் கட்டுவாங்க, இந்த பட்டம் மாதிரி ஒப்பனைகள் அதை கட்டிக்கிட்டு அந்த நாடகத்தை பண்ணுவாங்க, அவைன்ற நாடகத்தை. அதில் வந்து ஒரு தவுள், பம்பை, ஒரு தபேலா அப்படி வைப்பாங்க, இதுவும் வைப்பாங்க, இந்த தாசா இருக்கு இல்லையா அதையும் வச்சு பண்ணுவாங்க, அந்த உரிமை அதையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்களாக கூடலாம் எப்படி மியூசிக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் எனக்கு எந்தெந்த இடத்துல ராகத்தை எடுத்து கொடுக்கணும் அவங்க பாடுறப்போ, நான் ராகத்தை அந்த சீன் வர நேரத்தில் ராகத்தை வாய்ச்சி காமிச்சோன்னா உடனே அவங்க விருதம் மாதிரி பாடுவாங்க பிள்ளைங்க. இதை மாதிரி ஒரு 5-6 ராகம் அதில் வரும். இப்படி ஒரு 35 வருஷமாக அவை நாடகத்தில், அதாவது பீச்சாண்டவருக்கு தான் முதியோர் பல்கலைக்கழகம் அந்த மாணவர்கள் தான் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க சுமார் 30 வருஷ காலமாக. அதே வந்து 2 பேட்ச் ஆச்சு, எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க, மறுபடியும் புது மாணவர்களை ஏற்பாடு பண்ணி அது மாதிரி 30 வருஷ காலமாக. தனித்து முகவையினை வாசிக்கணுன்னாக்கா இப்போ இருக்கிறவங்களாம் தனியாக போய் கேட்குற ராகத்தையோ இல்லை தனியாக வாசித்து காட்டலன்னா தங்குச்சு போடுவாங்க. அடியன் அப்படி இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்களோ தனியாக வாசித்து காட்டுறாங்க. அந்த தைரியம் வந்து அந்த பழக்கம் பிராக்டிக்கல் இருக்கு. கூத்து பள்ளிக்கூடம் அதாவது கட்டக்கூத்து குருகுலத்தில் வந்து முகவையினை வாத்தியாராக இருந்தேன். அங்கே 7 பெண் பிள்ளைகள், 11 ஆண் பிள்ளைகள் பயிற்சி எடுத்தாங்க. பயிற்சி எடுத்து வாசிக்கணுன்ற முறையில் தான் அந்த கிளாஸ் டைமுக்கு வருவாங்க, பயிற்சி எடுத்தாங்க. அப்படி போகணும் எனக்கும் அந்த மாணவர்களும் இருக்கிற ஒரு மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 90%, 80% மார்க்கெட்ல எல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க மாணவர்கள். அதில் ஒரு 60% இருக்கிற தம்பி தான் இன்றைக்கி என்னுடைய பேரை காப்பாற்றுறான். இது வந்து எங்கள் நாவிதர் பரம்பரையில் அதிகமானவர்கள் வாசிப்பாங்க. வேறு மதத்தில் இருக்கிறவங்களாம் இதுக்கு வந்ததில்லை. இப்போ மற்ற அதாவது வேறு மதத்து பிள்ளைங்களே நிறைய பேர் அந்த 18 பேர் பயிற்சி எடுத்தாங்க. அதில் பெண் பிள்ளைங்களும் பலனில்லாத போச்சு, மேஜர் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்களாம் போய் நைட்டில் போய் தனிமையாக போய் இருந்து வாசிக்க முடியாது. ஏதோ அவங்களுக்கு ஆர்வம் கற்றுக்கிட்டாங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க. இந்த ஆம்பளை பிள்ளைங்களை ஒரு 2 பேர் தான் வாசிக்கிறானுங்க. இதில் முழுமையாக பண்ணுறோம் ஒரே பையன்தான், நல்ல பேர். அதேம்பா அவர் பெரிய வாத்தியார்கிட்ட பயிற்சி எடுத்தவருப்பா, அவர் மரியாதை பொறுப்பார் அந்த சொந்தம் சவுண்ட் அப்படின்றது. அந்த இடத்த என் பெயரை அவன் காப்பாற்றுறான். அவன் பேர் வேலுசாமின்னு பேர். இவ்வளோ விட மார்க்கிங்கில் இருக்கிறவங்களாம் கூத்தாடுறாங்க. சமயத்தில்போ தான் அங்கே சமீபத்தில் மொகானுக்காருக்கு கஷ்டமாகுதுன்னு சொன்னால் அப்போ கொஞ்ச நேரம் மாற்றி வச்சுப்பாங்க. ஆனால் வீடுங்க இருக்கிற ஆளுங்க தான் வேஷம் ஆடுறானுங்க. முழுமையப்பா நைட்டில் தொழில் செய்யலை. இதில் ஒரே ஒரு தம்பி தான் நல்ல முழுமையாக தனியாகவே அவன் ஒரு குழுவுக்கு போய் நடத்துட்டுருக்கான். அதே போல் நாதஸ்வர கலைஞர்கள் வேணுன்றவங்க வந்து எங்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறவங்க ஒரு 5 பேருக்கு மேலே இருக்கும், எல்லாம் முதுமை தான். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். இப்போ 55 வயசு ஆகாரு ஒரு 2 வருஷமாக பயிற்சி எடுத்தார். இது 2 வருஷமாக கொரோனா ஆகிப்போச்சு, அதில் இப்போ ஸ்கூலுக்கு வரல பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு. இதை மாதிரி இங்கே கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு 6 பேர் இப்போ பயிற்சி எடுக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எடுக்கிறாங்க. குருகுலத்தில் இருக்கும்போது அவங்க சம்பளம் கொடுத்தாங்க, அது கொஞ்சமாக நஞ்சமாக அதிகமாக எப்படியோ நம்ம கடமை அங்கே செய்ய தான் மாணவர்கள் சொல்லி கொடுப்போம்.
எங்க வந்து கத்துக்கிறோமோ அவங்க கிட்ட நான் வந்து சம்பளம்னு எதிர்பார்த்துக்கணும், ஏதோ கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாலும் சொல்லி கொடுக்குறோம்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 தவணையாக வாங்கிக்குவேன். இப்படி தான் இங்கே பரிசு கொடுக்குறேன். நாதஸ்வரத்துக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட், சுருதி டிஃப்ரெண்ட் வேறு, ப்ராக்டிக்கல் விரல் மாறி வரும், அதுக்கு ஒரு வேறு மாற்றமாக இருக்கும், இதுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். இதில் வந்து நாதஸ்வரம் பயிற்சி பண்ணவங்க ஈஸியாக சீக்கிரம் பாடம் பண்ணிடலாம், வாசிக்கலாம். இது தனியாக முகவினன் பயிற்சி எடுக்கிறவங்க இப்போதான் அவங்க சமீபத்தில் ஒரு 5 வருஷமாக தான் மற்றவங்களாம் பாடம் பண்ணி வாசிக்கணும்னு வராங்க. அதனால் இது வந்து நாதஸ்வரம் எல்லாமே நேர்முக பயிற்சி, அதே நாதஸ்வர பாடம் தான், இது வேறு அது வேறு இல்லை. எதுக்கு அந்த சரளி பதங்கள்லாம் எது கொடுக்குறோம்? ப்ராக்டிக்கலுக்கு, இந்த கருவியில் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு. அதை ப்ராக்டிக்கல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ மறுபடியும் ராகத்தை சொல்லி கொடுக்குறோம். ராகம் சொல்லி கொடுத்து அந்த ராகத்தில் உள்ள ஒரு பாட்டு தெருக்கூத்து பாட்டு அப்படியே அதை கூட சொல்லி கொடுத்துருவோம். இப்படி ஒரு கூத்துனுடைய ஸ்டோரியில் எத்தனை பாட்டு இருக்குது, ஒரு நைட்டுக்கு எந்தெந்த வேடத்துக்கு என்னென்ன பாட்டு இருக்குதோ அதான் ஒரு கூத்துடைய நைட்டு ஃபுல்லாக இருக்கிற பாட்டை சொல்லி கொடுத்துருவோம். இதை வச்சு மற்ற கூத்துல அந்த மெட்டில் வரும், பாட்டு காரமாக இருக்கும், ஆனால் மெட்டு மியூசிக் ஒன்று தான். அது மாதிரி ஒரு கூத்துனுடைய மியூசிக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்படி தான் சொல்லி கொடுக்குறோம். இரண்டுக்கும் வித்தியாசன்றது உண்டு, விரல் மாறி வரும், பாடம் ஒன்று தான், சுருதி இது நாலரை சுருதி, சுருதி அது 2.5 நாதஸ்வரம். இந்த விரல் மாறி வரும் ஒன்று. நாதஸ்வரத்தில் வந்து பேமெண்ட் கொஞ்சம் நம்ம கூலி கட்டுப்படி ஆகிற மாதிரி கிடைக்கும். அதில் போயிட்டு ஒரு மேரேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு மொத்தத்தில் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஃபங்க்ஷனாக முடிஞ்சிடும். அது காற்று நிறைய வலிக்கும். எதுக்கு நாதஸ்வரத்துக்கு? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீவாழை புல்ன்றது பெருசாக இருக்கும், காற்று அதிகமாக வாங்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், இரவில் வந்து அங்கே கண் விழிக்கு போகிறதில்ல, டைமோடு அழைப்பு முடிப்போகுது, டைமானது நைட்டில் சாப்பிடுவாங்க, படுத்து தூங்க, வெடிக்காச்சாலும் ஏந்துக்குவாங்க. கூத்து வடிவில் இந்த கருவி கொஞ்சம் காற்று கம்மி தான் இருந்தாலும் நைட்டுக்கு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக கண் விழிக்கணும், இரவு ஃபுல்லாக எல்லோருக்கும் வசிக்கணும். அதை விட கூடுமை இதுதான் அதிகம் ஒன்று. அதில் வந்து இசைனா இசை பாட்டு எப்படி வருதோ அந்த சினிமா பாடல் கூட அதில் வாசிக்கிறாங்க. இப்போ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு, கூத்துக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க சான்ற எழுத்துலேருந்து பாடுறது இல்லாது, அவங்க கூத்து பாடல பாடலை அமைச்சுக்கிறவங்க பாடுறவங்க மான்ற எழுத்துலேருந்து, அதான் சுருதியாக இருக்கும். அந்த மாவுலேருந்து மேலே பாடுவாங்க, பாவுலேருந்து மேலே பாடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கருவியில் நம்ம மூமெண்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது நாதநாமக்கரியா என்ற ராகத்தை வந்து சோக கட்டத்தில் அது பாடுவாங்க. இதை அது எப்படி அமைச்சிக்கிறாங்க? மான்ற சுவரத்துலேருந்தால் மேலே அந்த விருத்தங்களை எழுதியிருக்காங்க, பாட வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கருவியில் அது மேலே தான் பண்ணணும், அந்த எழுத்துல தான் கவர் பண்ணி வாசிக்க முடியும். அது அதே மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க மான்ற எழுத்தில் வாசிக்கிறத விட மானதாக உழைன்ற பேர் அந்த எழுத்துக்கு இசையில் பாவில் இருந்து போனாங்க. அந்த ஏன்னா அந்த ஏற்ற யாருக்கு தெரியாமல் எடுத்துருவாங்க, அது அவ்வளோ சோபிதமாக இருக்காது. மதிப்பத்தில் எடுக்கிற இசை நல்லாயிருக்கும். அப்போ இந்த ராகத்தை ரெண்டு எழுத்துலையுமே யார் எப்படி எடுக்கிறாங்களோ அதுலேருந்து மேலே அந்த ராகத்தை நம்ம கருவியில் வாசிக்கணும். இது ஒரு கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம அதை எழுத்து எப்படி வாசிக்கணும், எந்த எழுத்து? இப்போ சா வந்து மா வந்து நாதநாமக்கரிக்கு சாவா சான்ற எழுத்து ஆகுது. அப்போ பா சஜ்ஜத்துக்கும் பாக்கும் பேதமாக கிடையாது சங்கீதத்தில். இந்த கருவியில் வாசிக்கிற போது பான்ற எழுத்து சாவா ஆகுது, பாடுற எழுத்து பெருசு தான், அத்த அடைக்கு ரீயாக எடுக்கணும். ஆமாம், இப்படி இந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி வாசித்தா தான் அங்கே அழகு இருக்கும். சில பேர் அவங்கவுங்க வாசிக்கிறாங்க, அவங்கவுங்க திறமை, அது அவங்கள பொறுத்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம முறை என்ன அது மாதிரி
அப்படின்னா நாங்கள் நாலு தலைமுறை, இப்போ என்னுடைய மாணவனோட மாணவர்களோட அஞ்சாவது தலைமுறை பண்ணுறோம். ஆனால் இங்கே கண் முழிக்கணும், ராகுலம் கண் முழிக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா பாட்டுக்கும் வாசிக்கணும், எல்லா ராசக்காரருக்கும் வாசிக்கணும், இதுதான் கஷ்டம். அதுக்கு இதுக்கு பார்த்தோன்னா ஊதியம் கம்மி தான். ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் கம்மி தான். திறமை பண்ணுனா அதுகள் முயற்சித்து அந்த புகழை தேடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த விதத்தில் தான் இதுக்கு வந்தேன், இல்லைன்னா அதிலே இருந்திருப்போம். இது வந்து எங்கள் குடும்பத்தில் நாதஸ்வரம், கிளார்னெட்டு, சாக்போனு, பிஸ்டோனு, ட்ரம்போன், முகவேணை, இவ்வளோ கருவியும் எங்கள் பெரியவங்களாம் வச்சாங்க. நான் நாதஸ்வரம் பயிற்சி பண்ணி வாசிட்டு இருக்கும்போது நல்லா தெளிவாக வாசிக்கிற நேரத்தில் கிளார்னெட்டும் வாசித்து பார்த்தேன். இந்த பக்கம்லாம் கிளார்னெட்டுக்காரர் கிடையாது, அதனால் நாதஸ்வரம் நேரத்தோடு இருந்தேன். அது கிளார்னெட்டும் விட்டாச்சு. முகவேணை பூஜாதிரி தொழில் இது தான், கூத்து தான். வாசிக்கிறோம், சும்மா இருக்கிற நேரத்தில் போவோம். இன்னும் அது ஒரு தர்ம சங்கடம். மேலத்துக்கு ஒத்துக்கிட்டா கம்பெனியில் ஒப்பந்தம் ஆகிட்டு அங்கே இருந்தான் நம்ம இருக்கணும், அப்போ கூத்து வந்துட்டா பெரிய அவஸ்தையாக இருக்கும். நம்மள யாருன்னா தேடி அனுப்புகிறோம், அனுப்பலாம் அவங்களுக்கு அரங்கு வரும்போது தான் இருக்கும் கம்பெனிக்காரங்க நம்மள மாதிரி வாசிக்க மாட்டாங்கன்ற ஒரு இமேஜ் அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது, அதுக்காக சரி அவங்களுக்கு எதனா ஒரு தாழ்மை சொல்லி அனுப்புவேன். அப்படியும் இல்லை எனக்கு பதில் ஆள் பார்க்கலனாலும் விதியிலன்னு பெண் அழைச்சி விட்டுட்டு எவ்வளோ தொழுவானாலும் தாழ்மையாக சொல்லிட்டு மேலத்தையும் பார்த்துட்டு கூத்து கும்போம். நம்ம சொல்கிற பக்குவத்தில் இருக்குது, அவங்கள அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே பட்சத்தில் தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அடிக்கடி. ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுவும் தெரியாமல் மாட்டேங்கிறதுனால தான், ஐயோ சொமாதானம் இருக்கிறோம் வேலையாக இது கூத்து இல்லையே அப்படின்னு போய் அதை ஒத்துக்கிறதுனால தான் இன்னும் ஒரு ஒரு நிலைமை ஆகிடும். கூத்து, கர்ணன் மோட்சம், கர்ணனுடைய வேடம், பெண்ணே உனைய அழைத்தே என்னவதனை சொல்வே, பொன்மாலா பெண்ணர பேட்டையை இந்த தெற்கு பக்கத்துலேருந்து அந்த கருவியை அவங்களே ஆச்சாரிகள் ரெடி பண்ண அனுப்புகிறாங்க ரெடிமேடாக. இதை நாதஸ்வரம் போன்று அந்த ஆச்சாரிகளே இது இந்த கருவியும் செய்கிறாங்க. ஆனால் அந்த கருவி வந்து எங்களுக்கு பயன்படும். கீழே ஒரு மாதிரியாக பேசும், மையம் ஒரு மாதிரியாக பேசும், மேலே ஒரு மாதிரியாக பேசும், அது இந்த நாடு சுற்றி இட்டாவது. அவங்களே கேட்டால் கூட சவாலாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா அவங்க போடுறதுல தவறு, இது எது, இது எப்படி இருக்குது, எப்படி இது வந்து ஹிட் ஆகுது,
நம்ம போடுறோமோ அவங்க வாசிக்கு வச்சு அந்த கருவியை அவங்களுக்கு கேட்டுருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நாதஸ்வர வாட்டை மாதிரி உள்ள தொலை போட்டு அனுப்பிச்சாங்க. அது அது ஹிட் ஆகுறதில்லை, அது சுருதி லெவல் வர்றதில்லை. அதுதான் கண்ணா பண்ணாமல் பேசுகிறோம். அதை தவிர்த்து இதுக்காக முயற்சி எடுத்து எங்கள் தகப்பனார் வச்சுருந்தார் முகவேணை. அது என்ன கூட ஹார்மோனியம் வாசித்தவர் பெரியவர், அவரும் ஆச்சாரி, ஹார்மோனியமாக வாசிப்பார். அவர் இந்த துவாரத்தை உள் துவாரத்தை பார்த்துட்டு அந்த அளவு சொல்லி அவர் சொன்ன பிறகு பல முறை இந்த மரங்களை வாங்கினோம், தேக்கு மரத்தை வாங்கினோம் வந்து கையில் துரப்பணத்தில் இழுத்து உள் தொலை நேராக 9 ஆங்கிலத்துக்கு 10 ஆங்கிலத்துக்கு போகணும். போகிறது ரொம்ப கஷ்டம், மேலே ஒரு விதமாக இருக்கும், அது சைடில் போயிடும், எது தேருதோ அதுதான் தேரும். இப்படி கஷ்டப்பட்டு பல ஆயிரங்கள் அதனால் நஷ்டப்பட்டுருக்கான். பிறகு இது இப்போ இதை விட ட்ரில்லு வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் வாங்கி அதுக்கு அழகு நானே ரெடி பண்ணி நானே அப்படி அழகில் பிடிச்சிக்கிறதான். இதை தொலை போட்டுட்டு 8 சுவரம் 4.5 சுவரத்துக்கு இதில் 8 துவாரங்கள் இருக்கு. அவங்க போட்டு அனுப்புகிறவங்க ஆச்சாரிய முகவானெல்லாம் வந்து குழை மட்டும்தான் இருக்கும். இதில் பாருங்கள், குழை. இது என்ன மரம், பூர்ச மரம், வைரம். பூர்ச மரத்துலையும் போடுறேன், தேக்குலையும் போடுறேன், படாக்கு மரம் சோப்பு அந்த மரத்துலையும் போடுறேன். எல்லாத்தை விட பூர்ச மரம் இது தேக்கு மரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தொலை இறங்கிறதுக்கு. இது ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இது அளவு எடுத்து தொலையெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணிட்டு மேலே சீவாலி போடுற இடத்துல உள்ள ஒரு பித்தளை சுவரை மேலே பூணு மாதிரி ஒன்று போடுறோம். இது சேஃப்டிக்கு. அவங்க மரத்தில் கொடுக்குறாங்க பாரு. அது என்னன்னா, இந்த சீவாலியை 1 வருஷம் போட்டு போட்டு கைட்டுனா துவாரம் பெருசாகிடும். இப்போ நான் ஜெயிச்சு கொடுக்குறது உள்ள பித்தளை சுவரை இல்லை செப்பு சுவரை மேலே சுவரை அதே போடுறேன். அப்போ இது தேய்மானம் ஆகிறது சான்ஸ் இல்லை, அவங்க ஒரு லைஃப்பை முடிஞ்சிடும் அந்தளவுக்கு இருக்கும். ஒன்று மேலே வந்து சில பேர் தூக்கல்ல தூக்கத்தில் கூட கையில் இருந்து ஸ்டேஜில் விட்டு கீழே வந்து போச்சுன்னு வச்சுக்க, வீரல் விட்டுடும். இந்த வீரல் விடாததுக்காக தான் 1, 2, 3 சுவரம் மாதிரி மேலே டைட் ஏற்றி வச்சுக்கிறேன். இது பணத்துக்காக நம்ம மறைஞ்சாலும் மற்றவங்க பேர் சொல்லணும். இது இவ்வளோ பொறுமை ஆச்சாரியங்களே செய்ய மாட்டேன். இதுதான் இதுதான் அவங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட். இந்த புனல் இதுக்கு அனுசுன்னு பேர். இந்த அனுசு வந்து ஆச்சாரியங்க வெளியே பட்டறங்களை கேட்டு அவங்கள இந்த சைஸ் ஊற்றி கொடுக்க சொல்லி அதை வாங்கி இதை ஒரு ஜாயின் பண்ணி ஒரு முகவேண கறி வேணுதான் இப்படி தான் ஓப்பனர். இதுதான் இதை வந்து மேலே ஏதோ கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரி நிறைய நாசர கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அது நிறைய உபயோகப்படும். அடுத்து ரிலீஸுக்கு வந்துனே இருக்காங்க, பாடம் பண்ணுறாங்க வர்றாங்க, அது நிறைய யூஸ் ஆகுது. இது வந்து தெருக்கூத்துக்கு மட்டும்தான், அது வட தமிழகத்தில் தான் இப்போ இந்த பக்கம் செய்யாரு காஞ்சிபுரம், இந்த பக்கம்தான் அதிகம் கூத்து கம்பெனிகள். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுறோமே தவிர இது ரெகுலர் வியாபாரம் இல்லை. இப்போ ஒரு இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10 கம்பெனி இருக்குது, 5 கம்பெனி இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டால் செய்யா இருக்கும் காஞ்சிபுரத்துக்கு இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி தரும். மற்றபடி செஞ்சு பக்கம் இது இந்த கருவிக்கு வேலை இல்லை. விழுப்புரம் பக்கம் இருக்குது, கிருஷ்ணகிரி பக்கம் இருக்குது, தருமபுரி பக்கம் இருக்குது, திருவள்ளூர் பக்கமும் இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த கம்பெனிகள் அதான். அதனால் இது எங்கே என்ன கேட்குறவங்களுக்கு வரைக்கும் தான் போட்டு கொடுக்கும். இப்போ திருவள்ளூர்லேருந்து வாங்கி போயிருக்காங்க, திருத்தணிலேருந்து வந்து வாங்கி போயிருக்காங்க, இதோ தருமபுரி யாரும் ஒருத்தர் வாங்கி போயிருக்காரு. இதே கருவியை வெளிநாட்டுக்கும் ஜெர்மனி பெல்ஜியமும் அங்கே கொடுத்துருக்கேன். இன்னொரு நாடு பேர் வரல, கடையில் கண்ணான்ருக்கு, அந்த நாட்டிலையும் வாங்கி போயிருக்காங்க. இங்கே பயிற்சி எடுக்கிற எங்கிட்ட பயிற்சி எடுக்கிற மாணவரும் வாங்கி போகிறாங்க. இந்த லாக்டவுனில் ஒரு 20 குழை போட்டேன், ஒரு 11 குழை வியாபாரம் ஆயிடுச்சு. இது வெளியே தான் வாங்கணும் இந்த அனுஷம். இப்படி தான், இது ரெகுலர் வியாபாரம் இல்லை.
இந்த சீவாயலி வந்து நாதஸ்வரத்தில் பயிற்சி பயிற்சி எடுத்து அதில் கொஞ்சம் வாட்சி பார்த்து பிறகு அதிலிருந்து கொண்டு வந்து இதில் கட் பண்ணி போடணும். இந்த சுருதி லெவலுக்கு எதுக்கிட்ட தனியாக கிடையாது. அவங்களும் கேட்டால் கூட அவங்களும் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க வியாபாரக்காரர். இதுதான் இதனுடைய சூழ்நிலை. இதை நானே தயாரிக்கிறேன். இந்த கருவி செய்யறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஒரே நாளில் செய்ய முடியாது, ரெண்டு நாளையும் செய்ய முடியாது. ஒரு குழைய எடுத்தியா தொலை போட்டியா அவசரம் இல்லாமல் இருக்கணும். போட்டு பெரும்பத்தான்னு சொல்லுவாங்க, ரப்பா அது சொல்லலாம், ரப்பா சொல்லலாம். ரப்பா வச்சு விட்டுணும் இருக்கும் ஒரு கட்டையை. அதே மாதிரி இன்னொரு கொட்டை கட்டையை ஒன்று ரெடி பண்ணலாமே தவிர ரப்பா ஒன்டே போட்டனா டென்ஷன் ஆகிடும். இப்படி ஒரு நாலு நாள் ஆகும் இது ஒரு குழைய ரெடி பண்ணுறது. அது நாலு ₹2000 நாலு நாளைக்கு உட்காந்துருந்தா. இது கொடுக்குற காசு பணம் இல்லை, இது நம்ம கொடுக்குறதுக்கு நினைவாக இருக்கணும், பேர் சொல்லணும். இது 5 நாள் கஷ்டம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இது கஷ்டம்னா 4500 பெரிய காசு இல்லை. ஒரு 3000 கூத்துல 4000 கூத்துல சம்பாதிச்சிடலாம், 4000 ரூபா 5000 ரூபா சம்பாதிக்கலாம். இதுக்கு செய்யறது கூலி, புரியுதுங்களா? அப்போது தொலை போடுறோம். ஒரு கட்டை வந்து ரெடி பண்ணி போடுறதுக்கு ஒரு நேர் தொலை போடுறோம், உள் தொலை போட்டோம்னா சைடில் போயிடும், என் கஷ்டமும் போச்சு கட்டை பில்லுமும் ஆகிப்போச்சு. அதே மாதிரி அது ஏசி ஃபினிஷிங் வர்ற நேரத்தில் வெளியே உள்ளுக்கு மோட்டை வந்துடும். அப்போ நீ 3 நாள் கஷ்டப்படுறதும் போச்சு, இது யார் கொடுக்குறவா? இது போயிடுச்சு, இது போட்டுக்கிறேன் கொடுப்பாங்களா? 3 நாள் கஷ்டம் போச்சு, பார்த்து 4 நாள் ஆச்சு, 6 நாள் கஷ்டம் கொண்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி என்ன இது வியாபாரம் பண்ணலாம்? நம்ம அதாவது நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற கூலியே கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்த மெட்டில் தனியாக 600 ரூபா குத்துவாங்க. இதோட சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா எனக்கு ஒரு 2500 ரூபா 2600 ரூபா அப்படி நிற்கும். ஒன்று இது அளவுக்கு பொறுப்பாக செய்ய முடியாது. அது நம்மளே ஆச்சாரியம் வந்தால் கூட நம்மகிட்ட ட்ரைனிங் எதாவது தான் வேலையாகும், இல்லைன்னாவது அவங்க போட்டு கொடுக்குற முகவானே அந்த பேண்டு ஒருத்தர் பண்ணுறாங்க பார், அவங்களுக்கு தான் அது லாக் போடும். இதுக்கு லாக் போடாது. ஆனால் சுத்தமாக வாசிக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது. அந்த விற்கிற வியாபாரம் பண்ணுற முகவானே அப்படின்னு கேட்டு இது பல வருஷங்கள் ஈடுபட்டு பல நஷ்டங்கள் பட்டு பாருங்கள். எல்லாருக்கும் தரப்புணர் இருக்கும், ஏப்பூலி இருக்கும், என் மதம் வேறு கம்யூனிட்டி, இது ஏன் செய்யறது? இதுக்கு வேண்டி பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பட்டர் அடிக்கிற ட்ரில் ஒன்று, தொலை போடுற ட்ரில் ஒன்று, இது என்னாச்சு? 6000 ஆகிப்போச்சு. இது யார் கொடுக்குறது? இப்படி தான் போட்டு கொடுக்குறேன். ரெடியிலே இருக்கு. ஆனால் இது காலியாகி போச்சுன்னா மறுபடியும் ஆர்காட்டில் போய் தான் வாங்கிட்டு வரணும். நானும் பணத்துக்காக ஆசைப்பட்டு கொடுக்குறதில்ல, கேட்குறாங்களா? அதே பட்சத்தில் உங்கள் கையால் வாங்கி போகணும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கணும்.